ஹே காய்ஸ், எல்லாருக்கும் ஒரு வார்ம் வணக்கம் அண்ட் வெல்கம். வெல்கம் டு த சேனல் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு என் ஹேண்ட்ஸ். இந்த சேனல் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் சேனல். இந்த சேனலில் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து டெக்னிக்கல் பேஸ்டான கண்டென்ட்ஸாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். பட் அது வந்து ரொம்ப போர் அடிக்காமல் கண்டிப்பாக அவங்க முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராக்டிவாக கொண்டு போகிறதுக்கு நான் வந்து எல்லா விஷயங்களும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு நான் ஒத்தாக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு கோ ஆங்கர் வச்சுக்கிட்டேன். அதான் என் டாமு. டாம்னா நீ வந்து ஒரு ஆளும் மனுஷனும் நினைக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு அனிமேட்டட் கேரக்டர். அந்த டாக்கிங் டாம் தான், அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் இதில். அதாவது உங்களை ரிப்ளேஸ், உங்களை ரெப்ரசென்ட் பண்ணுவான். உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம், பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் தோணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு உங்கள் சார்பாக வந்து கேட்போம். நான் அதை கண்டிப்பாக கிளியர் பண்ணி கொடுப்பேன். ஆமாம், இவருக்கு நான் தான் வந்து எனக்கு உங்கள் சார்பாக எல்லா கொஸ்டின்ஸ் நானே கேட்டுருவேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சிங்கிறது ஒன்றுமே இல்லை, கவர்மெண்ட் எக்ஸாம் தாங்க. அந்த யூபிஎஸ்சி வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணி கை விட்டு போனவங்க இருக்காங்க. கிளியரான ஐடியா கிடைக்காம இன்னும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல வீடியோங்க. சரி, நான்லாம் யூபிஎஸ்சி ப்ரிப்பேரே பண்ண கிடையாது, நான் எதுக்கு உங்கள் வீடியோ பார்க்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்கலனாலும் உங்களோட ஜூனியர், உங்களோட சீனியர், உங்களோட சர்க்கிளில் இருக்கவங்க கண்டிப்பாக யாருமே இந்த ஐடியா இருந்தும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு ஷேரில் என்ன இருப்போது, ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பார்த்து இது மூலிமா அவங்களும் யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கண்டென்ட்ல போயிடலாம். பிகாஸ் ரொம்ப இரலவெண்ட்டாக அவுட் ஆஃப் டாப்பிக்லாம் நம்ம போக வேணாம், ஃப்ரீயாக பேச வேண்டியதுலாம் நம்ம கடைசியில் பேசிக்கலாம். சரி, ஸ்ட்ரெயிட்டாக டாப்பிக்கில் போகலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க டாபிக் வந்து யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சியோட ஸ்டார்டிங் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் ஜென்ரலாகவே எல்லோரும் சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன், க்ரைட்டீரியா, அப்புறம் எலிஜிபிலிட்டி, ஏ டு இசட், என்ன ஏது, எந்தெந்த டாபிக் படிக்கணும், என்னென்ன டாபிக் படிக்கக்கூடாது, எந்தெந்த சோர்ஸ்லாம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபிஃப்த்தில், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்துலாம் டீச்சர்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க தெரியுமா அவங்கக்கிட்ட. ஸ்டூடெண்ட்ஸ் கெட் அப் அண்ட் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், ஹாய் மேம், மை நேம் இஸ் சம்திங் அண்ட் மை எய்ம் இன் லைஃப் இஸ் டு பிகம் அன் ஐஏஎஸ் அண்ட் ஐ வில் டூ ஃப்ரீ சர்வீஸ் ஃபார் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். அப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெஞ்சுக்கு ஒரு ஏஎஸ் இருந்தாங்க. போக போக பார்த்தீங்கன்னா ஒரு நைன்த் டென்த்தில் வரும்போது பெஞ்சுங்க ஒருத்தனுங்கிறது கிளாஸுக்கே ஒருத்தர் மாதிரி ஆயிடுச்சு. லெவன்த்து டுவெல்த்துங்கிறப்போ ஒரு ஸ்டாண்டர்டுக்கே ஒருத்தவங்க மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான வழிகாட்டியோ இல்லை கரெக்டான ஐடியாவோ உங்களுக்கு ரீச் ஆகாது. பிகாஸ் இது எந்த புக்லையோ மேகசின்லையோ இந்த மாதிரி ஐடியாஸ் யாருக்குமே கிடைக்காது. யூபிஎஸ்சி பற்றி, சிவில் சர்வீஸ் பற்றி நம்மளாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சர்ச் பண்ணால் வேணால் கண்டுபிடிக்கலாமே தவிர மற்றபடி அபண்டண்ட்டாக நம்மளுக்கு யாருக்கும் கிடைக்காது. ஸோ அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதாகட்டும். ஏன்னா சிவில் ஏன்னா சிவில் சர்வீஸுங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட்லேயோ இல்லை ஆட்லேயோ யாருனாலையும் பார்க்க முடியாது கைஸ். நம்ம தான் வந்துட்டு ஒருத்தங்களோட இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை கொண்டு போகணும். உங்களோட வேலை கைஸுங்கிறத விட இதை யார் பார்த்தாலும் சரி, ஆன்டி ஆகட்டும், அங்கிள் ஆகட்டும், உங்கள் சைல்டுக்கு, உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு யார் இதை ப்ரிப்பேர் பண்ணாலும் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்புறம் காலேஜெல்லாம் போனதுக்கப்புறம் இது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக போயிடும். யாராவது ஒருத்தவங்க அவங்க ஃபேமிலி சைட்லேயோ அவங்க லைன்லேயோ இருக்கவங்க யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் வேணால் அவங்களுக்கு வந்து ஓகே இதோட ஸ்கோப் தெரியும், ஒரு இன்ட்ரெஸ்ட், அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து போக பார்ப்பாங்க. பட் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு ஓ இவ்வளோதானா, இதுதானா, ஓகே நம்மளுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். சில பேர்லாம் ஐயோ ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்துருப்பாங்க. 15,000-20,000 சேலரி கிடச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பெருசாக இருக்க வாய்ப்பு இல்லை. எப்படியே இருந்தாலும் சொல்லிட்டு ரொம்ப வருஷம் இவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் கம்பெனி சாட்டிஸ்ஃபைடாக இல்லாட்டி அவங்களும் டிஷ்யூன் ஃபயர் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் இருந்துட்டு கண்டிப்பாக ஒரு பார்ட் டைமாக இல்லை ஃபுட் டைமாகவும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணி அந்தந்த இயருக்கு எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, எப்போ நீங்கள் எலிஜிபிள் அப்ளை ஆகிறீங்களோ அப்போலேருந்து நீங்கள் வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் அட்டம்ஸ் நீங்கள் பண்ணலாம். அதெல்லாம் நான் லேட்டர் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். அப்புறம் அதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிராக் பண்ணி உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அதிர்ஷ்டம் தானுங்க. நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு அதெல்லாம் கிடைக்கும் தானே. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அப்புறம் இது எல்லாமே தெரிஞ்சவங்களும் இருக்கீங்க, தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நாலு பேருக்கு சொல்கிறதுக்கு மூடப்படலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணினா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் ஓகே என்னையா இவன் மண்டேல ஃபோட்டோ கொண்டு வந்துட்டான், அவ்வளோதான் இவன் வேறு லெவலில் பேச போகிறான் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காக கொண்டு வந்தேன். எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இந்த ஸ்லோகன் பிடிக்காட்டியும் நம்ம தலைவர் தனுஷ் சொன்ன மாதிரி எதாவது எடுத்துக்குவானுங்க சிதம்பரம், ஆனால் படிப்பை மட்டும் எதுவும் எடுத்துக்க முடியாது. அந்த ஒரு ஸ்லோகன் மண்டையில் வச்சுக்கோங்க, அது போதுமே. அப்புறம் இதுக்கு மினிமமாக தேவைப்படுற விஷயம் என்ன தெரியுமா, ஒரு டச்சின், அதாவது லேர்னிங் டச்சின் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு டிகிரி இருந்தால் நீங்கள் வந்து யூபிஎஸ்சி அதாவது சிவில் சர்வீஸ் நீங்கள் வந்து அப்பியர் ஆகலாம், தாராளமாக அப்பியர் ஆகலாம், அவ்வளோதான். அப்புறம் இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா
ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ், எது எது இருந்தால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஓகே எனக்கு வந்து 50 வயசு ஆகுது நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இல்லைங்க நீங்கள் உங்கள் குழந்தைய மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். அப்புறம் இதில் வந்துட்டு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி அதாவது இது கம்யூனிட்டி கேட்டகரி வந்து கம்யூனிட்டி பேஸ்டில் பிரிச்சிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி வந்து 21 ஏஜ்லேருந்து 32 வரைக்கும் பண்ணலாம். ஓபிசி கம்யூனிட்டி அவங்க வந்துட்டு 21லேருந்து 35, எஸ்சி அண்ட் எஸ்டி வந்துட்டு 21லேருந்து 37 வரைக்கும் பண்ணலாம். இவங்களுக்கெல்லாம் அட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி இருக்கவங்களுக்கு 6 அட்டம்ஸுங்க, ஓபிசி இருக்கிறவங்க 9 அட்டம்ஸுங்க. அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளே எவ்வளோ டைம் வேணால் அட்டன் பண்ணலாம், நீங்கள் வந்து தாராளமாக ரொம்ப நல்லாவே அட்டன் பண்ணலாம். பிகாஸ் எனக்கு வந்துட்டு பர்சனலாக இந்த மாதிரி கேட்டகரி வைஸ்லாம் பிரிக்க சுத்தமாக பிடிக்கல. பிகாஸ் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கலாம், என் டைம்ஸ் நீங்கள் வந்து அப்பியர் ஆகிங்களா, என் டைம்ஸ் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலும் ஓகே, சம் பீப்புள்ஸ் வந்துட்டு இந்தந்த மாதிரி அலோகேட் பண்ணால் தான் அவங்களுக்கான அவங்க ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகட்டும், அவங்களுக்கு வாழ்வாதாரம் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஓகே ஃபைன். அப்புறம் அதான் சொன்ன மாதிரி கிராஜுவேஷனுக்கு வந்துட்டு வெறும் ஒரு டிகிரி இருந்தால் போதும். அப்புறம் இதோட ரோட் மேப் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் நீங்கள் வந்து தாண்டி தாண்டி எந்தெந்த தடைகள்லாம் தாண்ட வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு ரவுண்டுங்க. மூணு ரவுண்டில் ஃபஸ்ட் ரவுண்டு ப்ரிலிம்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு வந்துட்டு ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும், பேசிக்காக தான் இருக்கும். ஓரளவு நீங்கள் என்ன இந்த மாதிரி நீட்லாம் அட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் எப்படி சிம்பிளாக செக்அப் பண்ணுவாங்க, இப்போ எழுத விடுவாங்க, எழுதிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் என்னது ஆமாம் நீட் மாதிரியே தான் இதுக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் இருக்குது, நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் இதுக்கும் இருக்குது. அப்புறம் ரவுண்ட் டூ பார்த்தீங்கன்னா மெயின்ஸு, ரவுண்ட் டூ வந்து மெயின்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான எக்ஸாம்ங்க. இது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் படிக்கணும், படிக்க வேண்டிய சோர்ஸ் புக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் எடுத்து லேட்டர் நெக்ஸ்ட் வீடியோலாம் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுறேன். அப்புறம் ரவுண்ட் த்ரீ பார்த்தீங்கன்னா பெர்சனாலிட்டி டெஸ்ட், அதாவது இன்டர்வியூ. அந்த மாதிரி இந்த ப்ரிலிம்ஸும் மெயின்ஸ் வந்துட்டு நல்லா படிக்கிறவங்க, ஐயோ வாங்கு வாங்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் படிக்கிறவங்களாம் கிராக் பண்ணிடுவான். ஆனால் எங்கே வந்து மாட்டுவான்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து மாட்டுவான். ஏன்னா அவனுக்கு வந்து ஸ்டடி நாலேஜ் இருக்குமே தவிர ஜென்ரல் நாலேஜ் இருக்காது. ஜென்ரல் நாலேஜே இருந்தாலும் அது கொடுக்குற பர்சனாலிட்டி இருக்காது, பர்சனாலிட்டி இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. பிகாஸ் ஒரு சிவில் சர்வீஸுங்கிறப்போ நிறைய இடத்துல அப்பியர் ஆக வேண்டியது, நீங்கள் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் மேனாகவே இருப்பீங்க. உங்கள் மைண்ட் செட் ஆகட்டும், உங்களுக்கு எல்லா ப்ராக்டிகபிலிட்டி ஆகட்டும், எல்லாமே அந்த மாதிரி ஏற்ற மாதிரி இருக்கணும். அப்படி இந்த மாதிரி படம்லாம் பார்த்து சிங்கம் படம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கூஸ்பம்ஸ் வரும் பார்த்தீங்களா, அப்படியே நானும் நாளைக்கெல்லாம் இப்படி ஆகி இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்கலாம் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள்லாம் சிவில் சர்வீஸ் வேறு லெவலில் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தாங்க எல்லாமே, ஒரு ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிராக் பண்ண முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் சிலபஸ் போயிடலாம், டைரெக்டாக வந்து நம்ம சிலபஸே போயிடலாம். சிலபஸ் பார்த்து யாரும் பெருசாக பயப்பட வேணாம், ஆச்சரியப்பட வேணாம், எது வேணாம். இது தெரிஞ்சிருக்கவங்களும் கண்டிப்பாக இருப்பீங்க, தெரிஞ்சிருந்தாலும் ஓரளவு நான் பேசுகிறது கரெக்டானு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு தப்புனா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க ஓகே ஒரு தேங்க்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் பர்சனலாகவோ இல்லை கமெண்ட்லேயும் மெசேஜ் பண்ணால் தப்பு இல்லை. அப்புறம் யூபிஎஸ்சி சிலபஸ், அதாவது யூபிஎஸ்சி சிலபஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதோட சிலபஸ் வெளியிட்டிருக்கிறது படி பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு ரெண்டு பேப்பருங்க, பேப்பர் ஒன் பேப்பர் டூ, அதுதான் ஃபஸ்ட் ரவுண்டு. இது ப்ரிலிம்ஸை வந்துட்டு சிஎஸ்ஏடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். இதுவே ஒரு க்வெஸ்டினாக வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா யார் எப்படி கேட்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. சிஎஸ்ஏடி சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் பேப்பர் ஒன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 100 க்வெஸ்டின்ஸ் அதில் இருக்கும், பேப்பர் டூவில் 80 க்வெஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பேப்பர் ஒனில் 2 மார்க்கு, 100 கொஸ்டின்ஸுங்கிறப்போ 200 மார்க். அப்புறம் பேப்பர் டூவில் 80 கொஸ்டின்ஸு, ஒவ்வொரு மார்க் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2.5 மார்க்ஸ், 2.5 மார்க், அப்போ 200 மார்க். அதுக்கும் மொத்தமாக பேப்பர் ஒன் பேப்பர் டூ சேர்த்து 180 கொஸ்டின்ஸு, பேப்பர் ஒன் பேப்பர் டூ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 400 மார்க்ஸ். இது கொடுத்துருக்கிற டுரேஷன் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ், அதாவது 2 மணி நேரம் ஈச், 2 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ். அப்புறம் ஆமாம் நீட் மாதிரியே இதுக்கும் நெகட்டிவ் மார்க்ஸில் கண்டிப்பாக இருக்குது, அதாவது அதோடய நெகட்டிவ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ரெக்குயர்மெண்ட் வந்து ஆமாம் எவ்வளோவோ சொன்னாங்களே, ஒரு 0.0 ஃபஸ்ட் பேப்பருக்கு தனியாக இருக்குது, செகண்ட் பேப்பருக்கு தனியாக இருக்குது. ஃபஸ்ட் பேப்பருக்கு வந்துட்டு 0.66 6.6 எக்ஸாக்டாக 6.6 அந்த பர்சன்டேஜ் மார்க் அளவு போகும், அதாவது 1/3 ஆஃப் தி மார்க் வந்து நெகட்டிவ் மார்க். நீங்கள் தப்பாக எழுதுனீங்கன்னா 1/3 மார்க் வந்து நெகட்டிவ் ஆயிடும். செகண்ட் நம்பருக்கு வந்து 0.82, அப்போது 10 கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்கன்னா 10 × 6.6 பண்ணிக்கோங்க, 6 மார்க் பக்கம் போயிடும் நெகட்டிவில், நெகட்டிவில் வந்து மைனஸ் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அட்டம் பண்ணும்போது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாபிக் கவர் ஆகுது. அப்போ என்னன்னா ப்ரிலிம்ஸே 400 மார்க்னு சொல்கிறீங்க, ப்ரிலிம்ஸ்லேயே அவுட் ஆகிடா என்ன பண்ணுறது? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இது அண்ணா என்னன்னா 400 மார்க் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் பாருங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, வெறும் 33% நீங்கள் எடுத்தாலே போதும், நீங்கள் பாஸ் ஆகிடலாம், கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பாஸ் ஆகிடலாம். ஃபஸ்ட் ரவுண்டை கிளியர் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் மெயின்ஸ் போயிடலாம்.
அப்புறம் சிலபஸ் ஃபார் ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் ஒன், பேப்பர் ஒன்னுக்கான சிலபஸ் டாபிக்ஸ் வந்து ஃபஸ்ட் கவர் பண்ணிக்கலாம். இது வந்து ராவாக பார்த்திங்களாம்ப்பா, ஏன்னா வந்து வீடியோ வந்துட்டு அவ்வளோ வந்து போட்டோம்னா கண்டிப்பாக கிளாஸ் எடுக்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து நான் ரா டாபிக்ஸ் மட்டும் இந்த இதில் கவர் பண்ணிடுறேன். கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து அது என்ன எப்படி படிக்கணும் ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். டாபிக்ஸ் வந்து கரண்ட் ஈவெண்ட்டு அண்ட் நேஷனல் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ், அது ரெண்டும் மெயினாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்துட்டு நம்ம நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்தாலே போதும், என்ன நடந்தது, நிலவரம் என்ன, எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிடும். அப்புறம் இந்தியன்ஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் மூமெண்ட்ஸ், அதுவும் நான் அவங்கள்ட்ட இப்போ டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் ஓவர் ஆகிடும். ஸோ நான் படிச்சுட்டு போயிடறேன். அப்புறம் இந்தியாஸோட ஜியோகிராஃபி, வேர்ல்ட்ஸ் ஃபிசிக்கல், பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பயோ, அப்புறம் இந்தியன் பொலிட்டி, அப்புறம் கவர்னிங் கான்ஸ்டியூஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ், பொலிட்டிக்கல், பஞ்சாயத்து அண்ட் பப்ளிக், அப்புறம் சோஷியல் செக்டர், எக்கனாமி, சோஷியல் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி, இன்க்ளூஷன், டெமோகிராஃபிக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இஷ்யூஸு, ஃபேக்டர்ஸு, பயோடைவர்சிட்டி, கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஓரளவு நல்ல ஐடியா இருக்கணும். அதை ப்ரிலிம்ஸ்க்கே சொல்கிறேன், நல்ல ஒரு நல்ல ஐடியா இருக்கணும். ஜென்ரல் சயின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுவெல்த் படித்த பார்த்தீங்கன்னா வாங்க வாங்க அந்தளவுக்கு படிச்சிருந்தாலும் அந்தளவுக்கு அதை விட கம்மியாக படித்தாலே போதும், கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். சோர்ஸ் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி புக்ஸு, என்சிஇஆர்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த புக்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு இபுக்ஸாகவே அவைலபிளாக இருக்கும், வாங்கிட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதெல்லாம் இபுக்ஸாகவே அவைலபிளாக இருக்கும். அதுக்கான லிங்க்லாம் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் எடுத்து ஷேர் பண்ணி போடுறேன், நீங்கள் அதை எடுத்து படிக்கிறவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை எடுத்து படிங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோ, அதாவது இந்த வீடியோலாம் உங்களுக்கு லேட்டாக ரீச் ஆகுதுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் மேலே மேலேயே இருக்கும், நீங்கள் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக போகாமல் இதை பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் என்சிஆர்டி புக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன், என்சிஆர்டி புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது யார் மூலியமாக ஃபார்மலாக கிடச்சதுன்னு பார்த்திங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச், அவங்க ப்ரொவைட் பண்ணுற புக்ஸ் தான் அது. அந்த புக்ஸில் வந்துட்டு இதுக்கான எல்லா பேசிக்ஸுமே இருக்கும், அதோட சோர்ஸ் மெயின் சோர்ஸுங்க, அது வந்து விட்டுறாதீங்க. அப்புறம் மற்றபடி நீங்கள் அடிஷ்னலாக எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அடிஷ்னல் போர்ஷன்லாம் கவர் பண்ணணும்னா நீங்கள் பேசிக் ஹிஸ்ட்ரி புக்ஸு, ஸ்கூல் புக்ஸு, சிபிஎஸ்சி அந்த மாதிரி சில என்சைக்ளோபீடியாவில் மேஜராக இருக்க டாபிக்ஸ் மட்டும் டைட்டில்ஸ் மட்டும் படிச்சு வச்சுக்கிட்டேன், இன்னும் இந்த ஜியோகிராஃபி அதுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சோர்சஸ் லைக் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் பீரியாடிகல்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் தென் சிலபஸ் ஃபார் ஜென்ரல் பேப்பர் 2, அதாவது இங்கே வந்து நிறைய பேர் மாட்டுவீங்க பாருங்கள். நிறைய பேர் வந்துட்டு இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்தாலே ஓபி அடிக்கிறோம், பங்க் அடிக்கிறோம். சில பேர்லாம் வந்துட்டு ஐயோ இங்கிலீஷ் மேம் தானே எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்லாம் நிறையா வந்துட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிருப்போம். பட் இங்கே வந்துட்டு இங்கிலீஷோட பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக தேவை, ஏன்னா காம்ப்ரிஹென்ஷன், நோட் மேக்கிங் வந்துட்டு இதில் க்வெஸ்சன் ஆன்சர் தான் கேட்க மாட்டாங்க. நீங்கள் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் நோட் மேக்கிங் மாதிரி நீட்டாக உங்களோட விருப்பப்படி நீங்கள் ஒரு கண்டென்ட் ஃபார்ம் பண்ணால் தான் நீங்கள் ஃபர்தராக ரிவைஸ் பண்ணுறீங்க. செகண்ட் தேர்ட் ரெண்டு மூணு ரிவைஷன் நீங்கள் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு அதே நோட்ஸை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே தராது. நீங்கள் படிக்கிறத உங்களுக்கு என்ன அதுலேருந்து புரிஞ்சிருக்கோம், நீங்கள் அது நோட்ஸாக நீட்டாக எழுதி வச்சுருந்தா மறுபடியும் நீங்கள் அதை பார்க்க பார்க்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு நல்ல கிளியரான ஐடியா கிடச்சிரும். கெச்சனை நம்ம பிரெயினில் வந்துட்டு பிரெயின் அக்செப்ட் பண்ணிப்பான், ஓகே தேங்க்யூங்க நான் இன்புட் சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அக்செப்ட் பண்ணிப்பான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஒரு பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நீட்டாக வந்து பேசணும், ஒரு ஃப்ளூயன்சி இருக்கணும், திஸ் வாச தட்டெல்லாம் போடாமல் நீட்டாக போடலாங்க, அதுவே போடாமல் வந்து நீட்டாக வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், ஏன்னா இது இன்டர்வியூக்கு வந்துட்டு தேவைப்படும். அது போக ஒரு கிராமர்லி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் கரெக்டாக கிராமர்லி செக் பண்ணி பண்ணணும். அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங், மெயினாக வந்துட்டு எல்லாத்துக்கும் பொய் சொல்லி நல்லா பழக்கம் இருக்கும், இது கொஞ்சம் லாஜிக்காக நீங்கள் பொய் சொன்னால் வேலை முடிஞ்சு. கொஸ்டின்ஸ்லாம் அப்படி தான் கேட்பாங்க, இந்த இடத்துல நீ இருந்தால் என்ன பண்ணுவ, என்ன பண்ணியிருப்ப, நீ யார் தான் என்ன பண்ணியிருப்ப, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அப்படி அந்த இடத்துல எல்லாம் நீ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ஒரு சம்திங் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஆன்சர் உங்கள்கிட்ட இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், ஒரு டெசிஷன் மேக்கிங்னா லீடராக இருக்கணும்னா அவசியம் இல்லை, ஒரு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் பார்ப்பீங்க, என்ன மாதிரி கொண்டு போனால் ஓகே அந்த மாதிரி இருந்தால், அந்த மாதிரி ஒரு ஐடியா, மென்டல் எபிலிட்டி இருந்தாலே போதும். ஜென்ரல் மென்டலபிலிட்டி அதே மாதிரி தான், உங்களோட செல்ஃப் தான், அதுக்கெல்லாம் நோ சோர்ஸ், நம்ம சொல்லியிருக்க மாதிரி நோ சோர்ஸ் அதுக்கெல்லாம், நீங்கள் தான் உங்களோட மெயின் அபிலிட்டி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், என்னது மேக்ஸ் ஆனால் ஆனால் மேக்ஸ் சுத்தமாக வராதுண்ணா, இப்போ நான் என்ன பண்ணுறது, அப்படின்லாம் இல்லை, மேக்ஸுன்னு சொல்லிட்டு ரொம்பலாம் பயப்பட வேணாம். நீங்கள் வந்துட்டு ஜென்ரலாக ஒரு சின்ன நாலேஜ் இருந்தாலே போதும். நியூமர் அதாவது நம்பர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஐடியா, அப்புறம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அதை பற்றின ஒரு ஐடியா, இதுக்கெல்லாம் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10th 11th அந்த லெவலில் இருந்தாலே போதும். நீங்கள் ஓரளவு மேக்ஸ் இந்த செக்டர் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் இதுக்கெல்லாம் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இங்கிலீஷ் புக்ஸு, ஸ்கூல் புக்ஸு, அப்புறம் சம் கிரியேட்டிவ், என்னப்பா ஸ்கூல் புக்ஸ்லாம் நல்லா தூக்கி வீசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதுவும் இசோர்ஸாக அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணி போடுறேன், நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம்.
அப்புறம் மூவிஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஐடியா கிடைக்குங்க. இந்த மாதிரி கமர்ஷியல் மூவிஸு, அப்புறம் கவர்மெண்ட் மூவிஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக வரும். இது நான் சொல்லி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், நான் என்னடா மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்காங்க, என்னடா மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்கீங்க யூபிஎஸ்சிக்கு அப்படிலாம் இல்லை கைஸ். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும், பட் நான் எப்படி போகணும்னு தெரிஞ்சிருக்காரு பார்த்தீங்களா. அவங்களுக்கான வீடியோ தான் இது, வேறு யாருக்காகவும் கிடையாது. வந்து இந்த கண்டென்ட் நான் முடிச்சுக்கிறேன் இன்னியோட. ஃபஸ்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா எனக்காகவே எனக்காகனு இருக்கட்டும், பட் உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கவங்க கண்டிப்பாக இதனால பெனிஃபிட் ஆக முடியும் அளவுக்கு பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஸ்டார்ட் அப் வீடியோ, இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. ஸோ நடுவில் நடுவில் கிட்டி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறானா இல்லை ஓகே கொஞ்சம் அது வந்து அலைவாக வைக்குது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அதுவும் சொல்லுங்கள். இல்லை நான் அவனையும் துறச்சி விட்டுருலாம் வேலையை விட்டு. ஸோ எதுக்குன்னா ஒரு டெக்னிக்கல் கண்டென்ட் எடுத்துட்டோம்னா நானும் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் ஸ்டூடெண்ட் தான். ஸோ எனக்குமே ஒரு போர் அடிக்கும்ல அந்த மாதிரிலாம் இருக்க வேணான்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் உங்களை இன்ட்ராக்டிவாக ஃபீல் பண்ண வைக்கலாம் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அதை ட்ரை பண்ணியிருக்கேன். அது பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு உங்களுக்கு தான் தெரியும். சரி ஓகே கைஸ், லவ் யூ ஆல் அண்ட் சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ சூன். டாடா, பை பை. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் to join hands to enhance. Thank you.